வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு வாராகி அம்மன் விளக்க பத்தி தான் பார்க்க போறோம். நாம ஏற்கனவே வாராகி விளக்க பத்தின ஒரு பதிவிட்டிருந்தோம். அதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் பகிர்ந்திருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்டும் வந்து அதில் கொடுத்துருந்தீங்க. என்ன அப்படின்னா, இந்த வாராகி அம்மனை வீட்டில் வைக்கலாமா, வழிபடலாமா, இதை தீபத்தில் முதல்ல கொண்டு வரலாமா, உங்களுக்கு வாராகியை பற்றி முழுமையாக தெரியுமா, அது எல்லாமே அந்த கமெண்ட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து என்னையை விட அந்த விளக்கை செய்ய சொன்ன அந்த பேட்டி அந்த இதிலையும் நம்ம சொல்லியிருப்போம். விளக்க செய்ய சொன்ன தேவி, திருமதி தேவி அவர்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிட்டோம். இந்த வீடியோவுக்காக நிறைய பேருக்கு விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திருமதி தேவி அவங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து விளக்கு கடைக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் கேட்டிருந்த அத்தனை கேள்விகளுக்கும் இந்த பதிவில் பதில் இருக்குது. ஸோ நம்ம மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இதில் வாராகி அம்மன்னா யார், அவங்கள கும்பிடுறதுனால என்ன பலன், நம்ம அதை வீட்டில் வச்சு வழிபடலாமா, இந்த மாதிரி அத்தனை கேள்விகளுக்குமே இந்த பதிவில் உங்களுக்கு பதில் இருக்குது. ஸோ இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். திருமதி தேவி அவங்கள பற்றி முதல்ல ஒரு சில அறிமுகம் செஞ்சுட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அவங்க நம்மளுக்கு விளக்கு கடைக்கு எல்லா வாடிக்கையாளரையும் போல் ஒரு காமாட்சி விளக்கு கேட்டு தான் கால் பண்ணாங்க. காமாட்சி விளக்கு வாங்கினாங்க, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதில். அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு பொருள் கேட்கறதுக்காக கால் பண்ணப்போ தற்செயலாக கேட்டாங்க, ஏங்க உங்கள் பதிவில் ஏதோ மாரியம்மன் படி விளக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்த்தங்க, எனக்கு அதில் வாராகி வச்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது பண்ணிடலாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, பண்ணிடலாம். என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரெண்டு பக்கம் சிங்கம் இருக்கிற மாதிரி வேணும், நடுவில் வராகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விளக்கு செஞ்சோம். வீடியோ அவங்களுக்கு ஃபோட்டோ, அதாவது நம்ம விளக்கடையிலேருந்து ஒரு பொருள் இன்னொருத்தவங்களுக்கு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு போகுதுன்னா அதை வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்க ஓகே சொல்ல விட்டு தான் அனுப்புகிறோம். ஸோ அப்படி அனுப்பிச்சோடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். திரும்ப அதை அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக பேசுனாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு ஒரு 10-15 கால் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே கடையில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒருத்தவங்க ஒரு ஃபீலோடு நம்மகிட்ட பேசும்போது அந்த காலை அவாய்ட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு காலில் வந்து அவங்க வந்து எனக்கு அவங்க உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன வார்த்தை, நான் இப்போ உங்களுக்கு ஒன்று அனுப்புகிறேன், நீங்கள் அதை செஞ்சு நீங்கள் அதை எப்போவும் நெத்தியில் வைங்க, நான் இது யாருக்குமே சொல்லாதது, அந்த சந்தனத்தை நீங்கள் நெத்தியில் வைங்க, உங்களோட லைஃபே மாறும் அப்படின்னாங்க. நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய பேரை பார்க்குறோம். இந்த நிறைய சாமியார்கள், அது மாதிரி நம்பூதிரிகள், இந்த பூஜை பண்ணுங்கள் அந்த பூஜை பண்ணுங்கன்னு எங்களுக்கும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுப்போம், பட் வேலைகளில் எங்களால் செய்ய முடியறது இல்லை. ஆனால் இவங்க சொன்னது என்னவோ செய்யணும்னு தோணுச்சு, சரிம்மா அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஒரு பேப்பரில் எழுதி ஒரு சந்தனம் செய்கிறதுக்கும் எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க. சரி, இருக்கிற வேலையில் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு மதுரையில் வேறொரு விஷயமாக கடத்தருவுக்கு போகும்போது திடீர்னு ஞாபகம் வந்தது. அப்போ அந்த சந்தனம் செஞ்சு அவங்க சொன்ன அந்த இதெல்லாம் எடுத்து அவங்கக்கிட்ட திரும்ப கால் பண்ணி கேட்டு அதை அரைச்சி வைக்க ஆரம்பித்தேன். 10 நாளில் லைஃப்பில் அப்படி ஒரு சேஞ்ச், அதை வந்து எல்லார்கிட்டேயும் ஓப்பனாக சொல்ல முடியாத மாதிரியான ஒரு மன கஷ்டத்துலேயும் ஒரு வருத்தத்துலேயும் தான் வந்து நாங்கள் இருந்தோம். அதுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த கவலைகள் எல்லாமே பறந்து, 10 நாளில் அவங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், உங்களோட சந்தன வேலை செய்யுதுமா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு எதுவுமே அவங்க கேட்கல, ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, சந்தனம் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வராகி அம்மன் உங்களுக்கு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னாங்க. உங்கள் கூட யார் இருக்கணும், இருக்கக்கூடாது, உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதெல்லாம் இனிமேல் வராகி முடிவெடுப்பாங்க. அதாவது மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத ஒரு பவர் என்ன அப்படின்னா, மற்ற தெய்வங்கள் நம்ம கேட்குறத செய்யுமா, ஆனால் நமக்கு தேவை என்ன அப்படின்னு ஒரு தாய்க்கு உணர்த்தி தெரிகிற மாதிரி, உணர்வு பூர்வமாக தெரிகிற மாதிரி வராகி அன்னையை நம்புகிறவங்களுக்கு அந்த வராகி அன்னை அவ்வளவு வந்து செய்வாங்களாம். ஸோ எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது.
அதை நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா கடைக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஒரு பெரிய மாற்றம்ன்றதை. அதை எனக்கு ஓப்பனாக இந்த இதில் சொல்ல முடியும்னு எனக்கு தோணலை, சொல்ல வேண்டான்னு தோணுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பிக்கையான வராகி பக்தை தான் இப்போ நம்மக்கிட்ட பேச போகிறாங்க. இனிமேல் இந்த வீடியோ முழுக்க அவங்க தான் பேச போகிறாங்க. வாங்க நம்ம திருமதி தேவி அவர்களை விளக்கு கடைக்கு வரவேற்போம். குண்டலினி புறவாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்ட தாரித்ரய நாசினி இஷ்டகாம பிரதாயினி ஸ்ரீ வாராகி நமோஸ்துதே. வாராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தேவி சத்தியமூர்த்தி, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு விளக்கு கடைக்கு நான் வந்திருக்கேன். நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட மாதிரி நிறையா கேள்விக்கான பதிலை, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். வாராகியை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வாராகியோட சிறப்புகளையும் பெருமைகளையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வாராகியை நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சப்த மாதாக்கள் சப்த கன்னிகள்னு இருக்காங்க. நாம் ஏழு பேர் இருக்காங்க, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. இதில் இந்த சப்த மாதாக்களில் அஞ்சாவதாக இருக்கிறவங்க தான் இந்த வாராகி. வாராகினா முதல்ல நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பண்டகாசுரன் பிரம்மாவிடம் இருந்து வாங்கின வரத்துனால மக்களையும் தேவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு வந்தார். அப்போ வந்து பூமியை கொண்டு போய் பாதாளத்துக்கடியில் ஒழிச்சு வச்சு வைக்கலான்னு முடிவு பண்ணி பூமியும் அவர் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிட்றாரு. அப்போ தேவர்கள் எல்லாம் பயந்து போய் காக்கும் கடவுளான விஷ்ணுவிடம் போய் முறையிடுறாங்க. அப்போ விஷ்ணு வந்து இந்த வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து பூமிக்கடியில் போய் அந்த பூமியை மீட்டு வராரு. உங்களுக்கெல்லாம் இப்போ அடுத்த கேள்வி வந்துடும், என்னென்னா அவர் ஏன் பன்றி ரூபத்தை எடுத்தார், அதுதான் அடுத்த கேள்வியாக இருக்குது. தெய்வம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சிங்கத்தில் இருக்குது, மீன் வச்சுருக்கோம், இப்போ சனீஸ்வர பகவான் காக்காயை வச்சுருக்காரு, இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கான ஒரு ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் இந்த பன்றி அவதாரம் எடுத்து ஏன் பெருமாள் போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்றிக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பூமியை முகர்ந்த மாதிரியே தான் நடந்து போகும். அதனால் அவர் பூமிக்கு அடியிலிருந்து அந்த பூமாதேவியை மீட்கணுங்கிறதுக்காக அவரும் அதை தோண்டிகிட்டே போகிறாரு, பூமியை கண்டுபிடிச்சிட்றாரு. பூமியை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து தூக்கி தான் மூக்கில் அவரால் நிறுத்த முடியல, அந்த ஊன்றுதல் அங்கே இல்லை. அப்போது கணவனுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது எப்பவுமே கணவனுக்கு துணையாக வந்து நிற்கிறது ஒரு மனைவி தான். அப்போது மகாலட்சுமி தாயார் வராகியாக வந்து அந்த பூமியை தூக்கி ஊன்றி, அதாவது தூண்டி தூக்கி மேலே வைக்கிறாங்க. அப்புறம் அவர் ஈஸியாக அதை மேலே கொண்டு வந்துடுறாரு. அதுதான் பூதேவி, ஸ்ரீதேவி பூதேவி. நம்ம பெருமாள் கிட்ட இருந்து தாயார் தான் அவங்க, வேறு யாரும் இல்லை. மகாலட்சுமி தாயார் தான் வராகியாக வந்தவங்கங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, அவங்க ஏன் பன்றி அவதாரம் எடுத்தாங்க, அதுதான் அடுத்த கேள்வியாக இருக்குது. பன்றினா நாம் என்னென்னு நினைப்போம், எல்லாமே அது ஒரு அருவிருப்பான விலங்காக தான் பார்ப்போம். ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ரெண்டாவது வந்து அது வந்து கழிவுகளை சாப்பிடுது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நாம் அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா இறைவன் நல்ல அழகாக இருக்கிறவங்கக்கிட்ட தான் இருப்பான்ட்டு இல்லை. எப்படியே அழகாக இருந்தாலும் சரி, அழகாக இல்லைனாலும் சரி, எல்லா உயிரிடத்துலேயுமே இறைவன் இருக்கிறான். எல்லா உயிருக்குள்ளேயுமே இறைவன் குடியிருக்கிறான். எல்லா ஆத்மாக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான்னு உலகத்துக்கு எடுத்துக்காட்டதா இந்த பன்றி அவதாரம் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த வாராகியை வீட்டில் வச்சு வழிபடலாமா, அடுத்த கேள்வி. தாராளமாக வழிபடலாம். வாராகி ஒன்று ஏவல் தெய்வம் கிடையாது. வாராகி வந்து காக்கும் தெய்வம், அது ஒரு காவல் தெய்வம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பன்றி அவதாரம் எடுத்து, அதுவும் என்ன அவதாரம், காட்டு பன்றி அவதாரம். நமக்குள்ளே இருக்கிற, அதாவது நம்ம எதிரிகள்னு சொல்கிறோம். எதிரினா யார், நமக்குள்ளே இருக்கிற எதிரிகள். நம்மளோட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் நம்மளோட எதிரிகள். எதுவுமே நாம் நல்லதையே நினச்சா தான் நல்லது நடக்கும். இது நடந்துருமா அது நடந்துருமான்னு நினச்சோம்னா அந்த நெகட்டிவிட்டி தான் நடக்கும் நம்மளுக்குள்ளே. நமக்குள்ளே எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்.
எல்லாரும் எல்லா நேரத்துலையும் ஜெயிக்கிறது இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் ஒரு நம்பிக்கை இருக்கணும், நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம முன்னேறுவோன்னு ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் இருந்தால் தான் இறைவனோட சக்தியும் சேரும்போது நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெற முடியும். வாராகி வச்சு வழிபடுறதுனால நம்மளோட பல்வேறு பிரச்சனைகள் குணமாகும். அந்த தூண்டுதல்னால் என்னன்னு நினச்சிங்க, நம்ம வாழ்க்கையை இறைவன் உயர்த்தி கொடுப்பார். பூமாதேவியை வாராகி தூக்கி வச்சாங்கல்ல, அப்படின்னா என்ன, நம்ம வாழ்க்கையே தூக்கி விடுறாங்க. இந்த சாமியை வச்சு வழிபடக்கூடாதுன்னெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நம்ம மனசு காரணம். நாம் தப்புன்னு நினச்சோம்னா எல்லாமே வாழ்க்கையில் தப்பு தான். எதுவுமே நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டு தான். நாம் தப்புன்னு நினச்சி செய்கிற ஒவ்வொரு செயலும் தவறால தான் போய் முடியும். நமக்கு இது கரெக்டாக தான் இருக்கும். உனக்குள்ளே இறைவன் இருக்கிறான்னு முதல் நம்புறப்ப நம்பினோம்னாவே நமக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். யாருமே இப்போ நிற்கிறோம், சாமி கும்பிட்றோம், போயிடுறோம் அப்படி இருக்கக்கூடாது. உனக்குள்ளேயும் தெய்வம் இருக்குதுங்கிறத முதல்ல நம்பணும். அப்புறம் ரெண்டாவது, சாமி கும்பிடும் போது இப்படி உக்காந்து சாமிக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேசுங்க. எதா இருந்தாலும் உங்கள் தாய்கிட்ட பேசுகிற மாதிரி எடுத்து சொல்லுங்க, தெய்வம் கண்டிப்பாக கேட்கும். தெய்வம் அதுக்கான வழிகளை நிச்சயம் பண்ணும். அப்போ உங்களுக்கு பாதி பிரச்சனையே சால்வ் ஆகிடும். வாராகி இங்கே பார்த்தீங்கன்னா வராகமூர்த்தி அவதாரம் எடுத்த வாராகி, வராகமூர்த்தி கையிலேயே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார், அதான் ஸ்ரீதேவி பூதேவி. இப்போ நம்ம வாராகியை கும்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பல நாள் தடைப்பட்ட காரியங்கள் தடங்களாகவே இருக்குது, எனக்கு எது ஆரம்பித்தாலும் நல்ல முடிவே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணலாம். பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நிலமே என்னால் வாங்க முடியல, ஒரு வீடு கூட கட்ட முடியல, வாடகை வீட்டில் 1000 பிரச்சனை எனக்கு வந்துட்டே இருக்குது, நிலையான ஒரு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகியை தாராளமாக கும்பிடலாம். வாராகி கும்பிட்றதுனால நோய் நொடிகள் குணமாகும். வாராகி வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க கும்பிடும் போது அந்த எலும்பு வலி, மூட்டு வலி இருக்கிறவங்கெல்லாம் தாராளமாக உளுந்து வடை வச்சு சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் கூடிய சீக்கிரம் குணமாகும் அப்படின்னு நம்மளோட சாஸ்திரங்களிலே சில சொல்லியிருக்காங்க. வாராகி அம்மனை முழுமையாக முதல்ல நம்புங்க. எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, நாம் முதல்ல சரணாகதி அடையணும். நல்ல பேச்சு திறன் வேணுமா, வாராகி கும்பிடுங்க. படிப்பில் சிறந்து விளங்கணுமா, புத்திமானாக வரணுமா, வாராகி சிறந்த அறிவாளி. அம்பாள் வந்து லலிதாதேவியோட படைத்தலைவி. லலிதாதேவி வந்து அவங்க வந்து ஒரு கமாண்டர் இன் சீஃப்ங்கிற மாதிரி தான். அவங்க 4 வகையான படைகள் இருக்குது லலிதா தேவிக்கு. அந்த 4 படைகளையுமே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தது வாராகி. அப்போ 4 பிரான்ச்சுக்குமே அவங்க வந்து கமாண்டிங்கில் வந்து நம்பர் 1. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் வச்சுருப்பாங்க. வாராகி வந்து குதிரை பார்த்திங்கன்னா குதிரையோட பேர் வந்து ஜிம்பினி. இந்த குதிரை வச்ச வாராகி பார்த்திங்கன்னா அவ்வளோ வேகமாக வருமா வாராகி. அந்த குதிரை மேலே ஏறி வர ஃபோர்ஸே அவ்வளோ வேகமாக வருவாங்களாம். தன்னோட பக்தனை காப்பாற்றுறதுக்காக, அதாவது நம்ம வந்து கஷ்டங்கிற கடலில் நீந்திட்டு இருக்கிறப்போ வாராகி ஓடி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. அதனால தான் வாராகி, இது வந்து ஜிம்பினி, இது வந்து அஸ்வாரூடா வாராகின்னு சொல்லுவாங்க. சிங்கம் வச்சிருக்கிற வாராகி பார்ப்போம், இது வந்து சிம்ம வாராகின்னு சொல்லுவோம். நான் எனக்காக செஞ்சு வாங்கிக்கிட்டது இந்த சிம்ம வாராகி தான். வாராகி வந்து அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி. அஷ்டலக்ஷ்மினாக்கா 8 லக்ஷ்மி, அதுலேயே தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா, நம்ம மகாலட்சுமியோட அவதாரம் தான். அப்புறம் அஷ்ட தாரித்ரய நாசினி, நம்ம தரித்திரத்தை ஒழிக்க வந்தவள் வாராகி. நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ முன்பிறவியில் செஞ்ச பாவங்களோ எதுவாக இருந்தாலும் வாராகி வந்து அதை உடனே தீர்த்து வச்சு நமக்கான வழிகளை இமீடியட்டாக பண்ணுவாங்க. எனக்கு சில பிரச்சனைகள் இருந்த சமயத்தில் நான் ராஜலக்ஷ்மி மேடம்கிட்ட சொல்லி இந்த விளக்கை செஞ்சு தர சொன்னேன். அவங்க எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க. என்னோடய பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி நானும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன். அதுக்கு இந்த வாராகி அம்மனை செஞ்சு கொடுத்த ராஜலக்ஷ்மி மேடம்க்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருமே இப்போ இந்த விளக்கு வாங்கி தான் ஏற்றணுமா, என்னால் விளக்கு வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சின்ன சிலையாக கூட இங்கே இருக்குது, அதை வாங்கி கூட அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். என்னை அறிமுகப்படுத்தும் போது ராஜலக்ஷ்மி மேடம் வந்து ஒரு சந்தனத்தை பற்றி சொன்னாங்க.
அது வேற எதுவும் இல்லை. இந்த சந்தனம் தான். இது வந்து வாராகி விளக்கு வாங்குறவங்களும் வாராகி வாங்குறவங்களுக்காகவும் இலவசமாக மேடம் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களோட பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்காகவும் அவங்க எங்கிட்டருந்து செஞ்சு வாங்கியிருக்காங்க. இந்த சந்தனத்தில் வந்து ஏலக்காய், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், தாமரை இதழ்கள், துளசி, வில்வம் இப்படி 11 வகையான மூலிகைகள் கலந்து லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி 3 நாள் பூஜையில் வச்சு இதை நான் வந்து பேக் பண்ணி மேடத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். இதை எல்லாரும் வாங்கி வச்சு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மேடம் இதை எங்கிட்டருந்து வாங்கினாங்க. இதை எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாரும் இந்த விளக்கு வாங்க வரும்போது மேடத்துக்கிட்ட கேட்டு இதை வாங்கிக்கிங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து நமக்காக வந்து வராகி அம்மனை பற்றின விஷயங்களை நம்மளுக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. நிறைய சந்தேகங்கள் அவங்களால நம்மளுக்கு வந்து தீர்ந்திருக்கு. அதுக்கு திருமதி தேவி அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அவங்க இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த பஞ்சமி சந்தனம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இதோட சக்தி வந்து சொல்லணுன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு நானே போதும். அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த ஒரு சந்தனம். இதை வந்து வாராகி விளக்கு, வாராகி அம்மன் விக்கிரகங்கள் வாங்க வர்றவங்களுக்கு நம்மளோட விளக்கு கடையில் இதை வந்து இலவசமாகவே கொடுக்குறோம். அடுத்து நீங்கள் யார் விளக்கு வாங்க வந்தீங்க, வாராகி அம்மன் வாங்குறீங்க அப்படின்னாலும் இதை உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே வரும்போது இதையும் நீங்கள் இனிமேல் வாங்கிக்கலாம். இந்த வாராகி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதை மாதிரி நல்ல பயனுள்ள வீடியோக்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.